ஹலோ உளுந்தவடை ரெகுலர் வியூவர்ஸ், விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இது ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது. இதற்கு முன்னாடி உள்ள விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே மாசாக கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் விஜய் ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பகை உணர்ச்சியும் அவரோட ஃபேஸில் தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த லோகோவில் ரெட் கலரில் லியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நான் ரெடி போஸ்டரில் எல்லோ கலரில் லியோ அப்படிங்கிற லோகோ இருந்தது. அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லயனும் இருந்தது. ஆனால் இந்த போஸ்டரில் ரெட் கலரில் லியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி ஒரு ஹயானாக இருக்குது. அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரியுது இது காஷ்மீரில் தான் எடுத்திருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த லோகோவில் விஜய் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு. அட் த சேம் டைம் அவரோட கண்களில் கண்ணீரும் வடியுது. தான் பாச வச்சிருந்த ஒருத்தருடைய கொலைக்காக பழிவாங்குற உணர்ச்சியை தான் அவரோட ஃபேஸ் வந்து பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் எப்போ லியோவோட அப்டேட் பற்றி ட்விட்டரில் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதில் ஐஸும் ஃபயர் இமேஜும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து பின்னாடி ஒரு கடல் தெரியுது, ஒரு கூலிங்கான இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ரெடி போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபயர் லயன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கிற ஒரு நபருக்கும் அவருடைய வாழ்க்கை பிறண்டு போனதுக்கப்புறமா அவர் மாறுற வாழ்க்கைக்குமான எடுத்துக்காட்டாக தான் அமையுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.